சகோதரி அபுனிகா, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இலங்கையில தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இலங்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய எழுச்சி மற்றும் போராட்டத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது ஆட்சி மாற்றம் தான், இலங்கையுடைய ஆட்சி மாற்றம் தான். மஹிந்த ராஜபக்சே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பவர் நம்ம கையில இருக்குது, நம்ம தான் பெரும்பான்மையா இருக்கும், நம்ம நெஞ்சது எது வேணாலும் சாதிக்கலாம், நம்ம வந்து சிறுபான்மையினர் வந்து அச்சுறுத்தலாம், சிறுபான்மையினர் வந்து அடக்கி ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூர எண்ணம் கொண்ட ஒருவர் அந்த நாட்டோட அதிபராகிறாரு. அதிபராகிட்டு அவர் வந்து அவருடைய மனசுல என்ன நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே செய்யறாரு. 2009 உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஈழப்போர் வந்து உச்சத்துல இருந்த கட்டம் வந்து அந்த நேரத்துல அவர் எவ்வளவு பெரிய ஒரு தவறை செஞ்சாரு, அது வந்து வரலாற்று பிழைன்னு சொல்லலாம், அவ்வளவு பெரிய தவறை செஞ்சாரு. கொத்து கொத்தா பொதுமக்களை வந்து அழிச்சாரு. தமிழர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பல மக்கள் வந்து அதனால கொல்லப்பட்டாங்க. அந்த ஈழப்போர்ல வந்து நிறைய பேர் இன்னைக்கும் நிராதரவாக, இன்னைக்கும் சொத்துக்களை இழந்து, இன்னைக்கும் குழந்தைகளை இழந்து, இன்னைக்கும் குடும்பத்தை இழந்து, வேறு வேறு நாடுகளை தஞ்சம் புகுந்து, தங்களுக்கு ஒரு நாடு இருந்தாலும் நாடு இல்லாத அகதிகள் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் முக்கிய காரணம் வந்து ராஜபக்சேவா இருக்காரு. இன்னைக்கு அந்த ராஜபக்சேயோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. காட்டுக்குள்ள இறங்கிட்டாருங்கிறாங்க, வெளிநாட்டுக்கு தப்பிக்க போக முயற்சி பண்றாரு அப்படிங்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மக்கள் உஷாராயிட்டாங்கன்னா, மக்கள் கொந்தளிச்சாங்கன்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஆட்சியாளரா இருக்கலாம், உங்க நீ வந்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கலாம், உங்க கீழே வந்து நிறைய துறைகள் இருக்கலாம், உங்க கீழே வந்து ஒரு நாட்டோட தலைவராகவே நீங்க இருக்கலாம், உங்களுக்கு நிறைய சொத்து போகங்கள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த வடச்சென்னையில சொல்ற மாதிரி ஜனங்க உஷாராயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிசி ஏசி எல்லாம் பார்க்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் போகணும். அதே மாதிரி ஜனங்க உஷாராயிட்டாங்கனாக்க, ஆட்சியாளர், பிரதமர், அதிபர், போலீஸ் அப்படிலாம் பார்க்காது, உங்களுக்கு இலங்கையில நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம என்னைக்குமே வன்முறையை வந்து ஊக்கப்படுத்தணும் கிடையாது, வன்முறை எப்போதுமே தவறுதான். ஆனா போராட்டம் வந்துருச்சுனாக்க, அது மக்கள் கையில போயிருச்சுன்னா, அது வன்முறையா மாறுறதும் இல்ல அறம் சார்ந்த போராட்டமா இருக்கிறதும் ஆட்சியாளர்கள் கையில தான் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டேஜ், இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்குது, இப்ப வந்து ரணில் விக்ரமசிங்கே வந்து பிரதமரா பதவியேற்றிருக்காரு, இப்போ ஸ்ரீலங்காவோட நிலைமை என்ன இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல முக்கியமா நம்ம பார்க்க போறோம். ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்று 24 மணி நேரத்துக்குள்ளேயே இறைவனுடைய மாபெரும் கிருபியை கொண்டு பங்கு சந்தைகள் வந்து உயர்ந்திருக்குது. குறிப்பா சொல்லணும்னாக்க, சிகப்பு கலர்ல இருந்தது பச்சை கலர்ல மாறிடுது. மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, பங்கு சந்தை உயர்ந்திருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாய் மதிப்பு வந்து உயர்ந்திருக்குது. இலங்கை ரூபாய் மதிப்பு உயர்ந்திருக்குது, டாலர் வந்து கீழே இறங்கி இருக்குது. இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சிக்னலா தான் பாக்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப ரணில் விக்ரமசிங்கே கூட எந்த அமைச்சரும் வந்து பொறுப்பு இருக்கவே இல்லை. ஒரு ஒரு துறை இலாக்காக்கும் வந்து பொறுப்பு இருப்பாங்களா, அந்த யாருமே வந்து பொறுப்பு இருக்கல. மேபி வந்து திங்கக்கிழமை லீவா இருக்கிறதுனால செவ்வாயில புதன்ல வந்து அமைச்சர்கள் பொறுப்பு இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நம்பப்படுறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மறுபடியும் இலங்கை வந்து மீண்டு வருமா அப்படின்ட்டு, 2009 அப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் இலங்கை மீண்டு வந்துச்சு. கண்டிப்பா இன்னொரு மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். இறைவனுடைய கையில தான் இருக்குது. 2009 ஈழப்போர் மட்டும் இல்லாம, சென்ற கொரோனா டயத்துல முஸ்லிம்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை வந்து மஹிந்த ராஜபக்சே செஞ்சாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கொரோனாவால இறந்த அந்த பிரேதங்களை WHO என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து அதை வந்து எரிக்காதீங்க, அதை வந்து புதைச்சிருங்க, நீங்க எரிக்கக்கூடிய சடங்குகள் செய்யறவங்களா இருந்தாலும் புதைச்சிருங்க அப்படின்னு. ஆனா அந்த குரூர புத்தி கொண்ட ராஜபக்சே என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னாக்க, யார் யாரெல்லாம் புதைக்கிறாங்களோ அவங்களுடைய மத சடங்கையும் அவர் கேர் பண்ணாம கண்டிப்பா எல்லா பிரேதங்களையும் எரிவிட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூர மனப்பான்மையை கொண்டாரு. தான் மட்டும்தான் வந்து இந்த நாட்டுக்கு ராஜா, தான் சொல்றது தான் ரைட்டு, என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தெனாவட்டம் சுத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க, காடுகள் அலைஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க, இன்னும் நிறைய செய்திகள் வருது, கரெக்டா என்னன்னு தெரியல. மக்களுக்கு தீங்கு விளைவிச்சுட்டு எந்த அதிபராலும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்த முடியாதுங்கிறது இந்த இலங்கையை வந்து நமக்கு உதாரணமா காட்டுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப இலங்கையில முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்தை வந்து சரி செய்யணும்,
அதே மாதிரி எரிபொருள் பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாத்தையுமே வந்து அன்றாடம் கிடைக்கிற மாதிரி செய்யணும். இதுதான் வந்து மேஜரா இலங்கை இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் அவருடைய தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து உயர்த்தணும். அதுதான் வந்து முக்கியமான சவாலாக இருந்துருக்கு. இந்தியா, சீனா, ஜப்பான், யூஎஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் பங்கு சந்தை மூலமாக மட்டுமே இலங்கை மீண்டு வருகிறதா, இல்லை ஐஎம்எஃப் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு மூலியமாக ஏதாவது ஒரு கடன் வாங்கிட்டு அதன் மூலியமா இலங்கை மீட்கப்படுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நமக்கும் நம்முடைய தொப்புக்குடி உறவுகளாக இருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த சகோதரர்கள் அவங்க சிங்களர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த இலங்கை சார்ந்த விஷயத்தில் நம்ம தமிழ் மக்கள் தான் அதிகமாக வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்ன ஆகப்போகுதுன்னு தெரியலையே, இவ்வளோ பெரிய பாதாளத்தில் கொண்டு போய் விட்டாரு, ராஜபக்சே வந்து தான் தான் அப்படிங்கிற அகங்காரத்தில் எல்லாத்தையுமே செஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து ரொம்ப பயந்து போயிருந்தாங்க, எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், நம்ம இலங்கை மீட்கப்படுதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.